நான் தான் ஸ்ரீராம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்? நிறைய என் பக்கத்து வீட்டு பையன் வந்து என்ன தெரியுமா கேட்டான், வாட்ஸ்அப்பில் இப்போ குரூப் நேம், இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 பேர் இருக்கீங்க ஒரு குரூப்பில் அப்படின்னா அந்த நேமை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டிருந்தான் பக்கத்து வீட்டு பையன். அதே நம்ம ஏன் வீடியோவை எடுத்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த இதில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் போகிறோம், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு குரூப் இதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இதை எடுத்திருக்கேன், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. இதில் வந்து மேலே வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்குது. இதை நம்ம வந்து எப்படி ஹைட் ஒன்றுமே தெரியாத எம்டியாக இருக்கணும். இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்குல்ல மேலே பார்த்திங்கன்னா அந்த நேம் இருக்கக்கூடாது சுத்தமாக. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஆப் இருக்குது பிளாங்க் மெசேஜ்னு சொல்லிட்டு, அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த இதை ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த ஆப்பை டெலிட் பண்ணிடலாம் தேவையில்லை அதுக்கப்புறம். ஏன்னா இந்த ஆப் மூலிமா உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் தேவைலாம் வரும். இந்த ஆப்புக்குள்ளே நான் கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும், நிறைய ஆட்ஸ் நிறைய வரும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இப்படி தான் வரும், ரோஸாக கேரக்டர்னு சொல்லிட்டு கேட்கும், கேரக்டர்னு சொல்லிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவேன், நான் 10 வச்சுக்கிட்டேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் போர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். கிளிக் போர்டு வந்து நான் கிளிக் பண்ணுறேன், பிளாங்க் டெஸ்ட் காப்பின்னு வருது. இப்போ வாட்ஸ்அப்புக்கு போய்க்கோங்க. நீங்கள் எந்த குரூப் இந்த நீங்கள் எந்த நேமை ஹைட் பண்ணுறீங்களோ அவங்களோட இதுக்குள்ளே போய்க்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், பேஸ்ட்டு கொடுத்துருங்க. ஒன்ஸ் இதை சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை வந்து எனக்கு இது தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு இது வந்து இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். 3 dots இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுறேன். காப்பியை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே எடிட்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்துருங்க. பார்த்தீங்களா, இப்போ எதுவுமே தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கடைசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.